ஒரு பயனுள்ள திட்டத்தை உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். அது என்ன? அதுதான் முதல் பட்டதாரி திட்டம். மிக மிக ஒரு அற்புதமான திட்டம். 2010 ஆண்டிலேயே அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திட்டம் இந்த திட்டம். சரி, முதல் பட்டதாரி திட்டம் என்றால் என்ன? இதனை பற்றி சற்று அறிந்து கொள்வோமா? முதல் பட்டதாரி யார்? இதுதான் முதல் கேள்வி. நீங்கள், அதாவது ஒரு மாணவனோ மாணவியோ, முதன் முதலாக கல்லூரி படிப்பினை படிக்க இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அல்லது மாணவிதான் முதல் பட்டதாரி. இன்னும் சற்று விரிவாக இதனை அறிந்து கொள்வோமா? அந்த மாணவன் அல்லது மாணவியின் அக்காவோ அல்லது அண்ணனோ கல்லூரி படிப்பை படித்திருக்க கூடாது என்பது மிக மிக முக்கியமான செய்தி. சரி, வேறு ஏதேனும் நிபந்தனை உள்ளதா? ஆம், உள்ளது. அந்த மாணவன் அல்லது மாணவியின் தந்தை வழி தாத்தா அல்லது பாட்டி கல்லூரியில் படித்திருக்க கூடாது. அம்மா வழி தாத்தா அல்லது பாட்டி, அதாவது அம்மாவின் தந்தை அம்மாவின் அம்மா, கல்லூரியில் படித்திருக்க கூடாது. கல்லூரி படிப்பை அவர்கள் பெற்றிருக்க கூடாது என்பது மிக முக்கியமான நிபந்தனை. சரி, இதனை ஒருங்கிணைத்து பேசிவிடலாம். ஒரு மாணவன் அல்லது மாணவியின் அக்கா அல்லது அண்ணன் கல்லூரியில் படித்திருக்க கூடாது. அப்பா அம்மா கல்லூரியில் படித்திருக்க கூடாது. அப்பாவின் அப்பா அம்மா கல்லூரியில் படித்திருக்க கூடாது. அம்மாவின் அப்பா அம்மா கல்லூரியில் படித்திருக்க கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. அவர்கள் கல்லூரி படிப்பை பெற்றிருந்தால் இந்த மாணவன் தகுதி உடையவனாக ஆக மாட்டான் என்ற செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சரி, இந்த திட்டத்தை பற்றி இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம். இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டம் தான் முதல் பட்டதாரி சலுகை. சரி, இதில் என்ன சிறப்பு செய்திகள் இருக்கின்றன? அதனை நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒற்றை சாளர முறையில் நாம் சேருதல் வேண்டும். நாம் ஒரு கல்லூரியில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், நாம சென்று சேருதல் கூடாது. ஒற்றை சாளர முறையில், அதாவது அனைத்து மாணவர்களும் ஒரு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அனைவரையும் அழைத்து இன ஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் மதிப்பெண்களின் அடிப்படையிலும் அரசால் திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு முறைதான் ஒற்றை சாளர முறை, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஒற்றை சாளர முறையில் சேர்தல் வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. இதனை நாம் அறிதல் வேண்டும் அல்லவா? சரி, வேறு ஏதேனும் நிபந்தனை இருக்கிறதா? ஆம், நிச்சயமாக இருக்கிறது. இந்த திட்டத்தில் சில சிறப்பு செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதற்கும் வருமானம் ஒரு தடை அல்ல. முதன் முதலாக நீங்கள்தான் கல்லூரிக்கு செல்கிறீர்கள் என்பதை ஊக்குவிப்பதற்கான ஒரு அற்புதமான திட்டம்தான் முதல் பட்டதாரி திட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதை இனம் சார்ந்த ஒரு திட்டமும் அல்ல. நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டின் வருமானம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள்தான் முதல் முதலாக கல்லூரிக்கு செல்கிறீர்கள் என்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இத்திட்டம் பயனளிக்கின்றது. உங்களுடைய கல்லூரி கட்டணம், அதாவது கல்லூரி கட்டணத்தினுடைய பயிற்சி கட்டணம் அல்லது கல்வி கட்டணத்திலே உங்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. சரி, நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதானே உங்கள் கேள்வி. இதற்கு நான் விடை சொல்லுகின்றேன். இதற்கு என்று ஒரு சான்றினை நீங்கள் பெற்று வழங்க வேண்டும். அது என்ன சான்று? முதல் பட்டதாரி சான்று. சரி, இதனை நான் யாரிடம் இருந்து பெற வேண்டும்? இதுதானே உங்கள் கேள்வி. தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் என்ற அலுவலர் இருப்பார்கள் அல்லவா, அந்த அதிகாரியினுடைய, அவர்களுக்கு மேல் அதிகாரம் பெற்றவர்களிடம்தான் நீங்கள் சான்று பெற வேண்டும். குறைந்தது தலைமை துணை இடத்து துணை வட்டாட்சியர், தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் அவர்களுடைய தரத்தில் அல்லது அவர்களுக்கு மேல் தரம் உள்ள ஒரு அதிகாரியிடம்தான் நீங்கள் சான்றிதழ் பெற வேண்டும். நீங்கள் முதல் பட்டதாரி என்ற சான்றிதழை நீங்கள் பெற வேண்டும். இன்னொன்றையும் நீங்கள் பெற வேண்டும். அது என்ன சொல்லட்டுமா? அதுதான் ஒரு உறுதிமொழி. நீங்களும் உங்கள் பெற்றோரும் உண்மையிலேயே என்னுடைய இந்த குறிப்பிட்ட மாணவன் அல்லது மாணவிதான் எங்கள் குடும்பத்தில் முதன் முதலாக, என்னுடைய தலைமுறையிலோ எனக்கு முந்திய தலைமுறையிலோ யாருமே கல்லூரியில் படிக்கவில்லை, இந்த மாணவன்தான் முதன் முதலாக கல்லூரி படிப்பை படிக்க இருக்கிறான் என்ற உறுதிமொழியினை மாணவனும் பெற்றோரும் இணைந்து கொடுக்க வேண்டும். அப்போது இரண்டு சான்றிதழ்களை நாம் வழங்குகின்றோம்.
ஒன்று, அரசிடமிருந்து பெறக்கூடிய அந்த முதல் பட்டதாரிக்கான சான்று. இரண்டாவது, நாமே அளிக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி சான்று. இவை இரண்டையும் அளித்தால் உங்களுக்கு சலுகைகள் காத்திருக்கிறது. சரி, ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது ஒரு குடும்பத்திலே இரட்டையர்கள் பிறந்து உள்ளார்கள், ட்வின்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். நாங்கள் இரட்டையர்கள், எங்கள் அப்பா அம்மா கல்லூரிக்கு செல்லவில்லை, எங்களுடைய அண்ணன் அக்கா கல்லூரியில் படிக்கவில்லை, என்னுடைய தாத்தா பாட்டிகள் கல்லூரியில் படிக்கவில்லை, ஆனால் நாங்கள் இரட்டையர்களாக பிறந்து விட்டிருக்கிறோம், எங்களுக்கு இந்த சலுகை கிடையாதா? இதுதானே உங்கள் கேள்வி? நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு இந்த திட்டம் பயன் அளிக்கும். நீங்கள் இருவரும் தகுதி உடையவர்கள் தான். இரட்டையர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் அல்லவா இது? இதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு மாணவ செல்வங்களே. ஒரே ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு நானே எழுப்பி விடையளிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு மாணவன் அல்லது மாணவி இந்த முதல் பட்டதாரி திட்டத்தில் பயன் பெற நினைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய அண்ணனோ அக்காவோ பல்தொழில்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக் காலேஜில் படித்திருக்கிறார்கள், படித்து முடித்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் அந்த மாணவன் தகுதி இல்லாமல் போய் விடுவாரா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். நிச்சயமாக இல்லை. அந்த மாணவனோ மாணவியோ நிச்சயமாக பயன்பெறலாம். இந்த திட்டத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், உங்களுடைய மூத்தவர்கள், அண்ணனோ அக்காவோ அம்மாவோ அப்பாவோ, உங்களுடைய மூத்தவர்கள் பட்டய படிப்பு, அது பட்ட படிப்பு அல்ல, பாலிடெக்னிக் என்று சொல்லக்கூடிய அந்த பல்தொழில்நுட்ப கல்லூரியில் நீங்கள் டிஎம்இ என்று சொல்லக்கூடிய டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, அல்லது டிஇஇ என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ, அல்லது சிவில் இன்ஜினியரிங் போன்ற இந்த பட்டய படிப்புகளோ, டிஃபார்ம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதாவது மருந்துகள் சார்ந்த படிப்பு டிப்ளமோ இன் ஃபார்மசி, அதை படித்திருந்தாலும் அவையெல்லாம் பட்டய படிப்புகள். எனவே அதை கொண்டு நீங்கள் தகுதி இல்லை என்று கருதி விட வேண்டாம். நீங்கள் நிச்சயமாக, அது ஃபார்மசி காலேஜ் என்று அழைக்கப்படலாம், அது பல்தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் காலேஜ் என்று அழைக்கப்படலாம், நீங்கள் நிச்சயமாக அச்சப்பட தேவையில்லை. நீங்கள் தகுதி உடையவர்களே. உங்கள் அண்ணனோ அக்காவோ அதில் படித்திருந்தாலும் நீங்கள் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்த திட்டம் பயன் அளிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய மிக அற்புதமான திட்டங்களான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், முதல் பட்டதாரி திட்டம், 7.5% இடஒதுக்கீடு திட்டம், இப்படி பொன்னான திட்டங்கள் நமக்காக இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் இத்திட்டத்தை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களும் இந்த வரும் கல்வி ஆண்டிலேயே பயன்பெற உள்ளீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய அரசாணை வழங்கி இருக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நாம் பாரதி வழியில் எழுத்தறிவித்தலையும் தாண்டி நம்மை வளர்த்துவிட்ட பாரதிதாசன், பாரதி போன்றவருடைய வழியில் நாம் உயர்கல்வியை பெற்று வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும். நீங்கள் அனைவரும் வைரங்களைப் போல உங்களை நாங்கள் பட்டை தீட்டுகிறோம், நீங்கள் ஜொலிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.